அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் பார்ட் 1, அதாவது தாங்கி கடத்தியின் பண்புகள். இந்த வெக்டர்ஸ் சம்மந்தமாக தனியாக இன்ட்ரோ வீடியோவில் நாம் பார்த்துருக்குறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். முதல்ல இந்த வெக்டர்னா என்னது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது, மறு கூட்டிணைவு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம சொன்ன எக்ஸாம்பிளை திரும்ப இன்னொரு தடவை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெக்டரினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பேசலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு பீட்டா செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். அந்த பீட்டா செல்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏவை எடுத்து ஒரு ஈகோலை பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னாக்கா, அந்த ஈகோலை பாக்டீரியா வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னா பண்ணும். ரைட்டா? இதில் இந்த ஈகோலை பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வெக்டர். சரியா? தாங்கி கடத்தினா அதுதான். சரியா? இப்போ இந்த தாங்கி கடத்தினா எப்படி இருக்கணும்? இப்போ ஈகோலை அப்படின்ற பட்சத்தில் அதில் பிளாஸ்மிட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ப்ரோகேரியாட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். வெக்டர்ஸ் அவைலபிள் இன் ஆல் த ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ரோகேரியாட் விச் இஸ் வெரி மச் கன்வீனியன்ட் ஃபார் அவர் இன்சர்ட் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏவை உள்ள சொருகி வைக்கிறதுக்கு எந்த டைப் ஆஃப் பிளாஸ்மிட்னாலும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நாம் அதை பயன்படுத்தலாம். அது எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிடணும். ரைட்டா? இது வரைக்கும் நம்ம வந்து வெக்டர் அப்படின்னாவே பிளாஸ்மிட் ஈகோலை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். ஆனால் அந்த ஈகோலை தவிர எந்த ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடை கூட நீங்கள் தாங்கி கடத்தியாக பயன்படுத்தலாம். அது நம்மளுடைய டிசைரபிள் டிஎன்ஏக்கு ஷூட்டபுளாக இருக்குதா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிக்கலாம். ஷூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எதனாலும் நீங்கள் பயன்படுத்தி அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், அல்லது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சு அந்த டிஎன்ஏக்கு ரெஸ்பான்சிபிளான ப்ரோட்டீனை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் லார்ஜ் ஸ்கேலில். ரைட்டா? இதுதான் வந்து தாங்கி கடத்தியினுடைய பயன்பாடு. பிளாஸ்மிடை வந்து நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பேசியிருக்கிறோம். இப்போ நார்மலாக அந்த இன்சுலின் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புலப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக எல்லாருமே சுகர் கம்ப்ளைண்ட் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் அவங்களே வந்து இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சுலினை எப்படி தயாரித்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக் தான். சரியா? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பீட்டா செல்லிருந்து இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏவை எடுத்து ஈகோலை பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிடுக்குள்ளே வச்சு அந்த ஈகோலையை வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அதை லார்ஜ் ஸ்கேலில் பயோரியாக்டருக்குள்ளே வளர்த்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இன்சுலினை நாம் பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் இன்ஜெக்ஷனுக்குள்ளே. சரியா? இப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு வெக்டர்னா பேசிக்காக என்ன கேரக்டர் அதில் இருக்கணும். ரைட்டா? இப்போது ஒரு மாணவன் என்றால் அவங்க வந்து ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களுக்கு பேசிக்காக வந்து இந்தந்த டிசிப்ளின்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மெயினாக அது ஃபாலோ பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனால் பேசிக்கலி ஸ்டூடெண்ட் ஷுட் ஹாவ் திஸ் மச் ஆஃப் டிசிப்ளின்ஸ், வாட் சார்ட் ஆஃப் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணோம்? யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும், டை கட்டியிருக்கணும், ஐடி கார்டு போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் தலையெல்லாம் வந்து முடி நிறைய வச்சுருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து மீசை தாடியெல்லாம் அப்படி ஷேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெக்டர்னா அந்த வெக்டர் வந்து என்னென்ன பண்புகளை எல்லாம் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான பண்புகள் இருக்குது. அதனுடைய சூப்பர்ஃபிஷியல் வியூவை தான் நம்ம இந்த பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 இன்டெப்த்தாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பேசலாம். ஏபிள் டு ரெப்ளிகேட் அட்டானமஸ்லி அலாங் வித் த இன்சர்ட் டிஎன்ஏ ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த வெக்டரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்த வெக்டர் சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கிறோம், ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் இருக்குது, அந்த பிளாஸ்மிட் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எபிலிட்டியோட அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கிறோம். சரி, ஆனால் அந்த வெக்டர் இன்ட்ரோவில் பேசாத ஒரு விஷயத்தை இங்கே நான் பேசுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்மிட் வந்து எதுக்குங்க ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பிளாஸ்மிட் இருக்குது அப்படின்னாக்கா பாக்டீரியாவுக்கு இம்யூனிட்டி தேவையா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னாக்கா, ஆமாவா இல்லையா அப்படின்னா, ஆமாம் சார், பாக்டீரியா நம்மளை தாக்குது, நம்மளை தாக்குற பாக்டீரியாவையே தாக்குற ஆட்கள் இருக்காங்களா சார் அப்படின்னா, ஆமாம் இருக்காங்க, அதுதான் வைரஸ். பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் பாக்டீரியோஃபேஜ். ரைட்டா? அந்த பாக்டீரியோஃபேஜில் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க.
ரைட்டா இந்த ராக்கெட் மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பீங்களா, T4 பாக்டீரியோஃபேஜ்னு 7th ஸ்டாண்டர்ட்லையோ 8th ஸ்டாண்டர்ட்லையோ வரைஞ்சிருப்பீங்க, கரெக்டா? அந்த பாக்டீரியோஃபேஜ் தான் ஒரு டிஎன்ஏவை வச்சுட்ருக்கோம். அந்த டிஎன்ஏவை அப்படியே பாக்டீரியாவுக்குள்ளே அனுப்பிவிட்டு அந்த பாக்டீரியாவை வந்து தன் வசப்படுத்தி அந்த வைரல் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி லைட்டிக் சைக்கிள், லைட்ஸோஜெனிக் சைக்கிள்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? சிதைவு சுழற்சி, அதுக்கப்புறம் உறக்க நிலை சுழற்சி அப்படின்னு தமிழில் படிச்சிருப்பீங்களா? அது ஸோ அந்த மாதிரியாக அந்த பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ் அந்த வைரஸ்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்மிட் வந்து பயன்படுத்தான், சரியா? அப்போ அந்த பிளாஸ்மிடை எடுத்து நாம் வந்து நமக்கு தேவையான டிசைரபிள் டிஎன்ஏவை உள்ளே வச்சோம் அப்படின்னாக்க அந்த பிளாஸ்மிட் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஆகும்போது, ரைட்டா, அதை செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா என்னது, அந்த இடத்துல தானாக பெருக்கமடையக்கூடிய திறன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருக்கமடையும் பொழுது நம்ம உள்ள டிஎன்ஏ வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான டிஎன்ஏவையும் சேர்த்து அது வந்து பெருக்கமடைய செய்து விடுகிறது அப்படிங்கிறத லாஜிக், ரைட்டா? ஸோ அதுதான் இன்சர்ட் டிஎன்ஏ அப்படின்னா இந்த இடத்துல என்னது, உட்சருகு டிஎன்ஏ அப்படின்னா என்னது, நாம் நமக்கு தேவையான டிசைரபிள் டிஎன்ஏவை அதுக்குள்ளே வச்சுருக்கோம், அதுக்கு பேர் இன்சர்ட் டிஎன்ஏ அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உட்சருகு டிஎன்ஏ எதுக்காக நாம் அனுப்பிச்சிருக்கோம், நமக்கு தேவையான ஏதாவது ஒரு புரதத்தை உற்பத்தி செய்வதற்காக, இன்சுலின்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? அதுவும் வந்து ஒரு புரத ஹார்மோன் தானே, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஎன்ஏவை நம்ம உள்ளே சொருவி வச்சுருக்கோம்ளா, ஈகோலை உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்மிடில். அப்போ அது இன்சர்ட் டிஎன்ஏ எதுக்காக சொருவி வச்சுருக்கோம், இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனை நாம் உற்பத்தி செய்வதற்கு தானே, சரியா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரைட்டா? ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பேசிக்கலாக நிறைய விஷயங்கள் நாம் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெக்டார் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் ஷுட் ஹாவ் லோ மாலிகுலர் வெயிட், அதனுடைய மூலக்கூறு எடை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டும். ஏன் கம்மியாக இருக்க வேண்டும், அப்போ தான் ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு ஈஸியாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 KB கம்மியாக இருக்கணும், 30 KB கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சரியா? அந்த கேபி வேறு, இந்த கேபி வேறு, ரைட்டா? இந்த கேபினா என்னன்றதை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஸோ இந்த கேபி அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு செல்லிலிருந்து அடுத்த செல்லுக்கு ஈஸியாக ரெப்ளிகேட் ஆகி ஓடி போயிடும், ரைட்டுங்களா? அதே போல் நீங்கள் வந்து என்ட்ரி வெளியிலிருந்து உள்ளே அந்த பிளாஸ்மிடை கொண்டு போகணுமா இல்லையா, பாக்டீரியல் செல்வால் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் ஸ்ட்ராங்கர், ரைட்டா? இருக்கிறதுலையே அதாவது உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் செல்வால் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட்டு, ரைட்டா? ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது, பாலிசக்ரேட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே அதை தொலைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த டிஎன்ஏவை வந்து பிளாஸ்மிடுக்குள்ளே வைக்கணும், இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏவை. அப்போ அப்படி வைக்கிறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஈஸியாக உள்ளே போய் சொருவ முடியும், ரைட்டா? பெருசாக இருந்துச்சு அப்படின்னா போவாதில்ல, அதனால தான் 10 KB. இந்த கேபிக்கு என்ன அர்த்தம், ரைட்டா, அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு யூஸ் இருக்குது, ஒன்று என்ட்ரி, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட் தி சேம் டைம் வச்சதுக்கப்புறம் அது அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு, இப்போ ஆக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ரோ பாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, ரைட்டா? அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ரோ பாக்டீரியத்துக்குள்ளே தேவையான டிஎன்ஏவை வச்சுருவாங்க பிளாஸ்மிடில், ரைட்டா? நம்ம ஆக்ரோ பாக்டீரியம் என்ன பண்ணோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிடுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற பிளான்ட்டோட டிஎன்ஏ கூட இன்கார்பரேட் பண்ணி வச்சுருமா. அப்போ நீங்கள் அனுப்பின டிஎன்ஏ சின்னதாக இருந்துச்சுன்னா தானே அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும், அதை தான் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுருக்கான், சரியா? சரி, 10 KBனா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. கேபி அப்படின்னா கிலோ பேசஸ் அப்படின்னு அர்த்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இப்போது பேஸ் பேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், இது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ். இந்த டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நாம் வந்து நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு பற்றி பேசியிருப்போம். அதே போல் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற வீடியோலையும் நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு, நைட்ரோஜினஸ் பேஸஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம். இங்கே நைட்ரோஜினஸ் பேஸஸில் இது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், இது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், ரெண்டும் சேர்ந்து ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர். அப்போ டிஎன்ஏல கண்டினியூஸாக பேஸ் பேர்ஸ் வரிசையாக இருக்குமா, அதில் 1000 பேஸ் பேர் சேர்ந்ததுன்னா 1 கிலோ பேஸ், சரியா? இப்போ 1 கிலோ பேஸில் 1000 பேஸ் பேர் இருக்கும், சரியா? 10 கிலோ பேஸ்னால் 10,000 பேஸ் பேர். ஸோ அந்த 10,000 பேஸ் பேர் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டு தான் மினிமமாக நீங்கள் இன்சர்ட் டிஎன்ஏக்குள்ளே வச்சு அனுப்ப முடியும், அனுப்ப முடியும்ட்டு இல்லை, அனுப்புனா நல்லது, சரியா? அப்படி அனுப்புனீங்கனா தான் உங்களுடைய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க,
ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ரைட்டா. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகணும், அதாவது இரட்டிப்பாதல் ஆக வேண்டுமென்றால் அதில் வந்து ஒரு ஜீன் இருக்கணும். அந்த ஜீனுக்கு வந்து ஓரி ஜீன் அப்படின்னு பேர். சரியா, இந்த ஜீன் பிளாஸ்மிட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும் ரைட்டா. கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதுக்குள்ளே உங்களுடைய டிஎன்ஏ இன்சர்ட்டை வைக்க முடியும். சரிங்களா, அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த ஆரிஜின் இருந்தது அப்படின்னா தான் அது மல்டிப்ளை ஆகி அடுத்த செல்லுக்கு கிடைக்கும் நமக்கு. சரியா, டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ரைட்டா. அதில் ப்ரோகேரியேட்டுக்கு தனியாக யூகேரியேட்டுக்கு தனியாக வேறு போட்டிருக்கேன் ரைட்டா. அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜின் பற்றி நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும் ரைட்டா. அப்போ ஒரிஜின் அப்படிங்கிறது என்னது, ரெப்ளிகேஷன் நடக்கும், நடத்துறதுக்கு தேவையான ஜீன் அந்த பிளாஸ்மிடுக்குள்ளே இருக்கணும், அந்த வெக்டருக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான் ரைட்டா. இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எபிலிட்டிக்கு காரணமாக இந்த ஒரிஜின் அமைகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு பிளாஸ்மிடாக இருந்தால் அதில் ஒரிஜின் இருக்க வேண்டும். சரியா, 10 கிலோபேசஸ்க்கு குறைவாக அந்த பிளாஸ்மிடுகள் இருக்க வேண்டும், அதாவது வெக்டர் இருக்க வேண்டும். ரெண்டு பாயிண்ட் படிச்சாச்சா. மூணாவது என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டபிள் மார்க்கர்ஸ், அதாவது தேர்ந்தெடுக்கும் அடையாளக்குறி. இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சரியா, இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்மிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்மிட்டில் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் சைட்டு இருந்ததுன்னா மட்டும்தான் நாம் அதில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ செய்ய முடியும். சரி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து நாம் அதில் செய்கிறதுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிஎன்ஏவை உள்ளே அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஎன்ஏ கரெக்டாக உள்ளே போய் செருகப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இன்னொருவாட்டி சொல்கிறேன். ஒரு பிளாஸ்மிட் இருக்குது, அந்த பிளாஸ்மிடுக்குள்ளே, அதாவது ஈ கோலையில் ஒரு பிளாஸ்மிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நீங்கள் இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏவை உள்ளே அனுப்புறீங்க. அனுப்பின உடனே நீங்கள் வந்து இப்படி கண்ணால் பார்க்க முடியுமா எல்லாத்தையும் இப்போ அனுப்புறதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு தேவையான என்சைமை மட்டும் போட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஜாயின் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வேறு ஒரு கெமிக்கல் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட்டை செய்யணும். செஞ்சால் தான் வந்து அது சரியாக வரும் ரைட்டா. அப்படி செய்கிறதுக்கு நமக்கு உள்ள இந்த மாதிரியான மெக்கானிசம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் முடியுமே தவிர, டைரெக்டாக நீங்கள் போய் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இன்சர்ட் டிஎன்ஏ செருகிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, உங்களுடைய இன்சர்ட் டிஎன்ஏ, அதாவது இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ எக்ஸாக்டாக ஈகோலை பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிட்டில் போய் ஜாயின் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜீன் தேவைப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. இதை பற்றியும் இன்னும் டெப்த்தாக பார்ட் டூவில் நாம் பார்ப்போம். சரியா, இது எதுக்காக அப்படின்றத இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க, டிடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல். டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்னு என்ன அர்த்தம், நீங்கள் அனுப்பின டிஎன்ஏ கரெக்டாக உள்ளே போய் செருகப்பட்டிருக்கிறதா, ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு போய் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஈகோலையில் ஒரு பாக்டீரியாவுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க பிளாஸ்மிடுக்குள்ளே, அது மல்டிப்ளை ஆகுது. அப்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஈகோலை பாக்டீரியாவுக்குள்ளே நீங்கள் அனுப்பின இன்சர்ட் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கான்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிற ஒரு சைட்டு பிளாஸ்மிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இது போக இன்னும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன் ரைட்டா. அந்த ரெசிஸ்டன்ட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப தெளிவாக நாம் வந்து அது சம்மந்தமாக பேசியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் சைட்ஸ். சரி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சைட்டு ஒரு சைடில் இருக்குது, 10 கிலோபேசஸ்க்கு கம்மியாக அது இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரிஜின் இருக்குல்ல, அது ரெப்ளிகேஷனுக்கு உண்டான ஜீன், இதெல்லாம் இருக்கணும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட் சைட்ஸு, எந்த இடத்துல நீங்கள் அனுப்பக்கூடிய அதாவது டிசரபிள் டிஎன்ஏ வந்து சேர்க்க போகிறீங்க, அதுக்கு தகுந்த இடங்கள் அதில் இருக்கா. சரியா, அதுக்கு தகுந்த இடங்கள் என்ன சார், எங்கேயாவது வெட்டி எங்கேயாவது ஒட்ட வேண்டியதானே அப்படின்னு கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல எங்கே வெட்டுறீங்களோ அதனுடைய பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸும்பாங்க. சரியா, அந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இங்கே இருக்கணும், இருந்துச்சு அப்படின்னா தான் இதை கொண்டு போய் அங்கே நீங்கள் ஃபிட் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இதில் இருக்க வேண்டும். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அது வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் தெளிவாக நம்ம பேசியிருப்போம் ரைட்டா. எப்படி வெட்டுறது எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம்.
சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸில் அது இருக்கணும். அந்த மாதிரியான சீக்வன்ஸு உங்களுடைய டிசைரபிள் டிஎன்ஏலையும் பிளாஸ்மிடலையும் இருந்தால் மட்டுமே இதை தூக்கி அதில் நீங்கள் ஓட்ட முடியும். இல்லை அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் சூட்டபிள். வேறு ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிடுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய டிசைரபிள் டிஎன்ஏவை வச்சு அங்கேருந்து நீங்கள் எடுக்க முடியும். இப்போதைக்கு இன்சுலினுக்கு சூட்டபிள் யார்? ஈகோலையில் இருக்கிற பிளாஸ்மிடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் தனித்தனியாக இந்தந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற பிளாஸ்மிடு ஷூட்டபிள்னு நாம் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ அந்தந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியா வந்து இட் இஸ் ஷூட்டபிள் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். அந்த பாக்டீரியாக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணி ரீகாம்பினேட் டிஎன்ஏ டெக்னாலஜி பண்ணி நாம் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் டார்கெட் சைட்டு, ரைட்டா? இலக்கு களங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Integration with inserted DNA and carries into the host genome, ரைட்டா? இதை தான் நான் ஏற்கனவே ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸில் பேசினேன், ரைட்டா? இப்போ தான், ரைட்டா? ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிடுக்குள்ளே நாம் டிசேரபிள் டிஎன்ஏவை வச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா ஒரு தாவர செல்லுக்குள்ளே போகுது. அந்த தாவர செல்லுக்குள்ளே போன ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டில் என்ன இருக்குது? நாம் உள்ளே வச்ச டிஎன்ஏ இருக்கா? அந்த டிஎன்ஏ வந்து பிளான்ட் செல்லுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிளான்ட் செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற ஹோஸ்ட் ஜீனோம் உள்ளே கொண்டு போய் சேர்த்துருது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு களம் தேவைப்படுகிறது. எக்ஸாக்டான டைமில் கட் பண்ணி உள்ளே வைக்கணும். அதாவது என்னென்ன அப்படின்னாக்க பிளாஸ்மிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து கட் ஆகி தான் வந்து அங்கே போய் சேரும், ரைட்டா? அப்படி கட் பண்ணும்போது உங்களுடைய இன்சர்ட் டிஎன்ஏல குறுக்க ஒரு கட்டை போட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஆகாது. அப்போ கரெக்டான இடம் பார்த்து வைக்கணும். பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து எந்த இடத்துல கட் ஆகி அங்கே சேருதோ அந்த இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல வைக்கணும். அந்த வேற ஒரு இடம் தான் டார்கெட் சைட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எல்லாம் நுணுக்கமாக யோசிக்க வேண்டாம், ரைட்டா? பிளாஸ்மிடுக்குள்ளே டார்கெட் சைட்டுன்னு சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் பொருந்துகிற மாதிரியான டிஎன்ஏவை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் கட் பண்ணும்போது, டிசைரபிள் டிஎன்ஏவை கட் பண்ணுறீங்களா இல்லையா, அப்படி கட் பண்ணும்பொழுது கவனமாக கட் பண்ணி டார்கெட் சைட்டுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் கட் பண்ணி உள்ளே வைக்கணும். அப்படி பொருத்தமான டார்கெட் சைட் இல்லை அப்படின்னா பிளாஸ்மிடை மாற்று, வேறு ஒரு பாக்டீரியாவில் வச்சிட வேண்டியதான், சிம்பிள், ரைட்டா? ஷுட் ஹாவ் மோர் தேன் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். மோர் தேன் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு டிஎன்ஏவை உள்ளே அனுப்புகிற மாதிரியாக பண்புகள் இருந்தாலும் நல்லது தான் அப்படி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்போ ஈகோலை அப்படின்னா இன்சுலினை மட்டும் நீங்கள் வைக்கிறீங்க. அந்த இன்சுலின் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியாக மோர் தென் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு அந்த இடத்துல இருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாலாம் பார்ட் டூவில் நம்ம பேசுவோம், சரிங்களா? ஸோ அப்போது டார்கெட் சைட் பற்றி நாம் இங்கே பேசியிருக்கிறோம். இது போக மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ். இந்த மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் அப்படிங்கிறது நகலாக்க களங்கள். இப்போ நீங்கள் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் டிஎன்ஏவை உள்ளே வச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெக்டார்ஸ் இன்ட்ரோவில் படிச்சிருக்கிறோம், ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குளோனிங்காக நீங்கள் வந்து ஒரு பாக்டீரியாவை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிடில் நிறைய குளோனிங் சைட் இருக்கணும். அந்த குளோனிங் சைட்டுக்குள்ளே உங்களோட டிஎன்ஏ அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னாக்க கட 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 கடன்னு மல்டிப்ளை ஆகிடும், சரிங்களா? அந்த குளோனிங் சைட் பல நகலாக்க களங்கள் அதில் காணப்படும். அதே போல் பல இணைப்பான்கள், பாலிலிங்கர்ஸ். பாலிலிங்கர்ஸ்னால் என்னது? எவ்வளோ டிசைரபிள் கேரக்டர் ஆஃப் டிஎன்ஏவை நீங்கள் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான பிளாஸ்மிட்ஸ் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் நமக்கு பெனிஃபிஷியரி தான், சரியா? ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடுக்குள்ளே ஒரே ஒரு டிஎன்ஏவை வச்சு அதை மல்டிப்ளை பண்ணுறது எப்படி இருக்குது? ரெண்டு மூணு டிஎன்ஏவை உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணுறது எப்படி இருக்குது, ரைட்டா? அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குளோனிங் முடிஞ்சிடும்ல. உங்களுடைய டிஎன்ஏ வந்து வேகமாக நீங்கள் அதனுடைய காப்பீஸ் எடுத்துக்கலாம் இல்லையா, நகல்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? அதை தான் இங்கே பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் அதில் இருக்கணும். அதை தான் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சாய்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் மோர் தேன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது அந்த களங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, டார்கெட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டார்கெட் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க.
அதில் நிறைய டைப் ஆஃப் என்சைம்ஸை நீங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு அதில் இருக்கணும். ரைட்டா, இப்போ ஒரு லேப்டாப் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த லேப்டாப்பில் வந்து போர்ட் இருக்கும். அந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போர்ட்ஸை வந்து நீங்கள் சொருகிற அளவுக்கு அதில் இருக்கணும். புரியுதா? ரைட்டா, நார்மலாக வந்து இந்த ஆப்பிள் லேப்டாப்லாம் மேக் வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, மேக் ஏர் ரைட்டா, அதை வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதில் சி டைப் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு நீங்கள் இன்னொரு அடாப்டர் வாங்கி சொருவி அதுக்குள்ளே நீங்கள் நிறைய அவுட்லெட்டை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ரைட்டா, அதுக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள்ங்கிறாங்க, அந்த கேபிள்ன்றாங்க, அப்புறம் அந்த யூஎஸ்பி கேபிள்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து நிறைய ஸ்லாட் அதில் வந்து இருக்குது. அப்போ அது அத்தனையும் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதை யூட்டிலிட்டி பார்ட்டில் நிறைய கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு பிளாஸ்மிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்மிடுக்குள்ளே நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை சொருகிற அளவுக்கு அந்த பிளாஸ்மிட் வந்து அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதாங்க. ரைட்டா, அப்படி அனுமதிச்சுது அப்படின்னாக்கா இட் இஸ் அ குட் வெக்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, அப்போது இந்த வெக்டர்ஸில் பேசிக்காக சில விஷயங்கள் சூப்பர்ஃபிஷியலாக நாம் பார்த்துருக்குறோம். ரைட்டா, மேம்போக்காக நாம் சில விஷயங்களை பார்த்துருக்குறோம். சரியா, இன்னும் இன்டெப்த்தாக சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா பார்ட் டூவை நீங்கள் பாருங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.